பொருளும் புகழும் இருப்பதற்கு எது காரணம் என்று சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருளும் புகழும் முன் செய்த நல்வினை இருக்கும், நல்ல புகழ் இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும். புகழும் பொருளும் இருந்தால் அது மாதிரி குடும்பத்தான சரி ஏழையிலேயே இது வறுமைப்பட்ட எகிழ்ந்து பேசுவான். யார் என்ன பேசுகிறா வேணா, ஓஹோ நம்ம பார்த்து எகிழ்ந்து பேசுகிறேன்னா ஏதோ குறை சொல்கிறான். இந்த பேசி வாய்க்கு வந்து பேசுவான், பொறாமைக்காரமாக பேசுவான். அக்கத்து சின்ன குடிசையில் இருப்பான், ஒரு பக்கத்து வீட்டு இருப்பான், மூணு மாடி நாலு மாடி வீடு கட்டியிருப்பான். அந்த பொறாமைக்காரணமாக அடியே பேசிடுவான். அவன் இந்த செய்தி அவனுக்கு போகும், அவ்வளோதான். என்ன எங்கேயோ வேலை செய்கிறான்னு கேட்பான். அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான்னா எவ்வளோ சம்பளம் அவனுக்கு? 750 ரூபா. இப்போ 750 ரூபா காப்பி குடிக்கூட ஆகாது. ஓஹோ அப்படியா, அவனுக்கு கூப்பிடும் அந்த முதலாளியே இவனுக்கு வேலை தராதுன்றான். இப்போ யார் வீட்டில் குடியிருக்கான்னு கேட்டான். அவங்க ஒரு நாலு ஒரு 100 150 ரூபா குடிசையில் இருப்பான். அவன் வீட்டுக்காரனை கூப்பிடுவான், இவனை வீட்டை காலி பண்ணிட்டு சொல்கிறான்றான். அவள் தான் அவன் சுத்தமாகவே சேவராகிட்டுவான். கடவுள் பார்ப்பான், அவ்வளோ பெரிய முடிச்சிடான் நீ. ஏன்னா அவன் பொறாமையில அறியாமல் உள்ளவன், ஏழை, ஏதோ பொறாம போடுறான், இகழ்ந்து பேசிட்டான். அதுக்காக அவன் வேலை செய்கிற சாப்பிட அவன் வேலை செய்கிற கம்பி வேலை செய்கிற சாப்பிடந்தையும் விட்டு வீடு வெளியே போச்சு விட்டு வீடு குடியிருந்தான் ஒரு சின்ன குடிசை, அதையும் வீட்டை கூட காலி பண்ணிட்டேன். இப்போ தெருவில் நிப்பாட்டிட்டேன். நான் அதுக்காக அவனுக்கு பொருள் தந்தேன், அதுக்காக நீ புகழ் போ, நீ உனக்கு பொருளும் புகழ் இருந்தது அதுக்கா புண்ணிய செய்திருக்கேன்னு இது கொடுத்தேன். நீ முறை பண்ணி அதை வந்து தவறாக பயன்படுத்திட்டேன். நீ வா, நான் பார்த்து கடைசியில் பார்த்துக்கிறேன்னா அவன் என்ன செய்வான் கடைசியில்? இப்படி யார் யார் இடையில் பேசுகிறாங்களா, இடையில் பேசுகிறவங்களாச்சும் வச்சு நெசுக்கு நினைத்தாள். நீ யார், எங்கே போய் நிற்க முடியும் தெரியுமான்னு? நீ செய்த புண்ணியமும் போயிடும், நீ செய்த பூஜையும் போயிடும். அப்போ புண்ணியம் அந்த முன் செய்த நல்வினை காரணமாக முன் செய்த தியானத்தாலும் தானத்தாலும் பெற்ற பெரும் பயனை இந்த கீழ்த்திரமான பழி வாங்குவதற்காக நீ பயன்படுத்தினால் நிச்சயமாக நரகம் வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தீசா யாரையும் அடி பேசினால் அவனை இடையே அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாதப்பா. நீ எனக்கு அந்த மாதிரி குணம் இருக்குன்ட்டு அந்த பயங்கரவாதம் என்கிட்ட இருக்குது. அந்த அவனை எப்படியோ அவனை கருவறுக்கணும். அவனை நெசுக்கு நினைக்கிறேன். அந்த வன்மனை நீங்க வேண்டும். என்னிடமே பயங்கரவாதம் வன்மனை இருக்குது. அது வன் இது அந்த வன்மனமும் அந்த வன் செயலும் அதெல்லாம் நீங்கள் நீ தான் அருள்ச்சின்னு கேட்டான். இது மாதிரி வேண்டுகோள் சொல்லணும். அதனால தான் புகழ் வாய்ந்த வேணும் வெகு விரைவில் நரகத்துக்கு போவான். அப்படியே பசுமையாக இருப்பான், யாருக்கும் தெரியாது. முன் செய்த புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்கும், பசுமையாக இருந்துக்கிட்டு இருக்கும். பங்களா இருப்பான், வாகன வசதி இருக்கும், பசுமாடு இருக்கும், நிறைய செல்வம் இருக்கும், எல்லாம் சுற்றுக்குற சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கும். எதுகளும் அந்த அந்த புண்ணியம் பேங்கில் அந்த புண்ணியம் இருக்கப்படுது, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். புண்ணியம் தீர்ந்த உடனே போட்டு விட்டுருவான் கடவுள், உங்கள் வர சொல் முடிஞ்சு போச்சுரா, இவ்வளோ புண்ணியம் செய்தேன்னு என்ன. அந்த வர சொல் வேறு, நீ பங்கில் பேங்கில் பணம் 10 லட்சம் போட்டிருந்தா அதுக்கு 1 வட்டி தருவான், நீ கடை வாங்கினாக்கா 2 வட்டின்ட்டுருவான். பேங்க்காரன் கேட்டான், ஏன் பணம் 10 லட்சம் பேங்கில் இருக்குன்னா? உன் பணம் 10 லட்சம் எனக்கு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு அது வேறு இது வேறுன்ட்டான். அது மாதிரி புண்ணியம் புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தால் அது தனி கணக்குன்னு சொல்லுவான். அது அடிப்படை எப்படி இருக்குன்னா, ஜென்மத்தை கடத்தேற்ற விரும்புவர்கள் முதல் மன்னிக்கு மனப்பான்மை உண்டு. இந்த மன்னிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா, மன்னிக்கு மனப்பான்மை உள்ள ஆசான் ராமலிங்க சாமிகளையும் திருஞான சம்பந்தரையும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.